வெல்கம் டு மொஷிஸ் கிலாடி கிச்சன். கறி குழம்பு டேஸ்டையே மிஞ்சுற அளவுக்கு முட்டையை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த குழம்பை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கால் கப்பு போல் தேங்காய், 5 பூண்டு பல்லை தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வழுவழுப்பாக இருக்கணும். தேங்காயோட குறகுறப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அடுப்பு சிம்மிலியே வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயமும் தக்காளியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கலந்ததுக்கப்புறம் மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியவே எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணி மட்டும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்பிளியே வச்சு 5லேருந்து 1-7 நிமிஷத்துக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1-7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு 1 தடவை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி உடச்சி சேர்த்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. நான் மொத்தமாக 7 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மசாலா சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக முட்டை சேர்த்து பண்ண போகிறீங்கன்னா மசாலாவோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 7 முட்டையை உடச்சி சேர்த்துட்டேன். முடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு 1-25 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வத்தி முட்டையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கோங்க. கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட உடையவும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை குழம்பை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து பண்ணிங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லேயே அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப அதிகமான கரம் மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பெப்பர் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு 1 கொதி வந்ததுமே கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.